வணக்கம். ஐஓஎஸ் 17.1 ஓட ஃபாலோ அப்பை தான் நம்ம பார்க்க போகிறோங்க. ரிலீஸ் ஆகி 1 வீக் ஆக போகுது. இந்த 17.1 ரன் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஐஃபோன் மாடல் யூசர்ஸும் அவங்களோட ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் பேட்டரி பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு ஷேர் பண்ணின ஃபீட்பேக்கையும் நம்ம அடுத்தது பார்த்துருப்போம். காமனாக யூசர்ஸ் ரிப்போர்ட் பண்ணக்கூடிய ப்ராப்ளம்ஸையும், பேட்டரி ஹெல்த் எதனால ரெடியூஸ் ஆகுது அண்ட் பேட்டரி ட்ரெயின் வந்து 17.1 நீங்கள் சப்போஸ் நோட்டீஸ் பண்ணினீங்கன்னா என்ன மாதிரி ட்ரபுள் ஷூட்டிங் ஸ்டெப்ஸ் ட்ரை பண்ணி அதை ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிற என்னுடைய சஜஷன் இந்த எபிசோட்ல உங்களோட நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். 17.1 ஓட போல் பாத்தீங்கன்னா நேத்து நம்ம கேட்டிருந்திருந்தோம் காலையில, அண்ட் டோட்டலா 105 யூசர்ஸ் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணிருக்காங்க. அதுல ஐபோன் எஸ்சி செகண்ட் ஜெனரேஷனை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. NR மாடல் பொறுத்த வரைக்கும் 4 பேர் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு இதோட சப்போர்ட்டே பார்த்தீங்கன்னா எஸ்சி செகண்ட் ஜெனரேஷன்ல இருந்து NR அதுக்கு அபவ் மாடல் தான் சப்போர்ட் பண்ணுதுங்க. ஐபோன் 8 அண்ட் 10 மாடல்ஸ் எல்லாம் வந்து சப்போர்ட் பண்றது கிடையாது. ஸோ ஐஓஎஸ் 17 பொறுத்த வரைக்கும் அண்ட் ஐபோன் 10R நல்லா இல்ல 17.1 அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருக்காங்க. அடுத்தது நான் ட்ரபுள் ஷூட்டிங் ஸ்டெப்ஸ் யூசர் ஃபீட்பேக் பார்த்துட்டு நான் சஜஸ்ட் பண்றேன். 10S பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் நல்லா இருக்குன்னு இருக்காங்க, சேம் பர்ஃபார்மன்ஸ் 2 பேர். ஐபோன் 11 பொறுத்த வரைக்கும் 4 பேர் நல்லா இருக்குன்னு இருக்காங்க, ஒருத்தர் நல்லா இல்ல, சேம் பர்ஃபார்மன்ஸ் 2 பேர் சொல்லியிருக்காங்க. 11 Pro பொறுத்த வரைக்கும் ஈக்குவலா ஒருத்தர் பாத்தீங்க அப்படின்னா ஒருத்தர் வந்து நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. 12 மாடலை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குன்னு 6 பேர் சொல்லியிருக்காங்க, சேம் பர்ஃபார்மன்ஸ்னு 3 பேர் சொல்லியிருக்காங்க. 12 மினிக்கு சேம் பர்ஃபார்மன்ஸ், 12 ப்ரோக்கு பார்த்தீங்கன்னா சேம் பர்ஃபார்மன்ஸ், அவங்களுக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்லை, நார்மலாக ஒர்க் ஆகிட்டு இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ரொம்ப கிரேட் கிடையாது பட் இட்ஸ் ஓகே அப்படிங்கிற மாதிரி. 12 ப்ரோ மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் நல்லா இருக்குன்றிருக்காங்க. 13 மாடல் பொறுத்த வரைக்கும் நம்ம க்ரௌடில் அதிகமாக இருக்காங்க. ஸோ 10 பேர் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு, 5 பேர் நல்லா இல்லை, சேம் பர்ஃபார்மன்ஸ்னு டோட்டலாக 9 பேர் வந்து சொல்லியிருக்காங்க. 13 ப்ரோ மாடல் பார்த்தீங்கன்னா 2 பேர் நல்லா இருக்கு, ஒருத்தர் வந்து நல்லா இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. 13 ப்ரோ மேக்ஸுக்கு வந்து ஒருத்தர் நல்லா இருக்கு, ஒருத்தர் நல்லா இல்லை, சேம் பர்ஃபார்மன்ஸ்னு 5 பேர் சொல்லியிருக்காங்க. So 14 மாடலை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குன்னு 4 பேர், நல்லா இல்லைன்னு 3 பேர், சேம் பர்ஃபார்மன்ஸ்னு 4 பேர் சொல்லியிருக்காங்க. 14 பிளஸ் பார்த்தீங்க அப்படின்னா 5 பேர் நல்லா இருக்கு, ஒருத்தர் நல்லா இல்லை, சேம் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் 14 ப்ரோ பொறுத்த வரைக்கும் 5 பேர் நல்லா இருக்கு, 2 பேர் நல்லா இல்லை, சேம் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு 4 பேர் சொல்லியிருக்காங்க. அண்ட் 14 ப்ரோ மேக்ஸை பொறுத்த வரைக்கும் 6 பேர் நல்லா இருக்கு, 3 பேர் நல்லா இல்லை, அண்ட் சேம் பர்ஃபார்மன்ஸ்னு 2 பேர் வந்து சொல்லியிருக்காங்க. 15 மாடல்ஸ் நான் ஆட் பண்ண மறந்துட்டேங்க. ஆனால் 15 மாடல்ஸ், 15 பிளஸ், 15 ப்ரோ அண்ட் ப்ரோ மேக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்ததே ஐஓஎஸ் 17 அப்டேட்ல தான் வந்துச்சுங்க. அதனால 16 வந்து போறதுங்கிறது சாத்தியம் கிடையாது. நீங்க ஆல்ரெடி 17 வெர்ஷன் ரன் பண்றீங்க அப்படின்னா 17.1 கட்டாயமா அப்டேட் பண்ண வேண்டிய ஒண்ணு. செக்யூரிட்டி பக் ஃபிக்ஸஸ் அப்படிங்கிறது மட்டும் இல்லாம ஒரு புதுசா போன் வருது அப்படின்னா நீங்க ரொம்ப சாஃப்ட்வேர் அப்டேட்டை பார்த்து பயப்பட தேவையில்லை. ஒரு 2-3 இயர்ஸ் வந்து நீங்க கவலைப்படாம தாராளமா அப்டேட் பண்ணலாம். அதுக்கப்புறம் நம்ம ஜென்ரலா நம்ம பார்க்கக்கூடிய விஷயமான இந்த பேட்டரி வந்து அப்டேட் பண்ணுனா ட்ரெயின் ஆயிரும் அப்படிங்கிற விஷயத்தினால நீங்க அப்டேட்டை ஸ்டாப் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஆப்பிள் அந்த சப்போர்ட்டை நிறுத்துறதுக்கு 1 or 2 வெர்ஷன்ஸ் முன்னாடி நிறுத்திக்கலாம் நீங்களும். சோ தட் அவங்க செக்யூரிட்டி பேட்சஸ் மட்டும் பாத்தீங்க அப்படின்னா கொடுத்துட்டு இருப்பாங்க. ஐஓஎஸ் 15ல ஐஓஎஸ் 16ல இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த 17.1 ஓட சேர்த்து இம்பார்ட்டன்ட் செக்யூரிட்டி அப்டேட்ஸ் மட்டும் ஆப்பிள் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. சப்போஸ் அப்டேட் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா சாரிங்க அதுக்குள்ள ஒரு ஃபோன் கால் வந்துருச்சு. ஸோ நீங்கள் அதை சாஃப்ட்வேர் அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி டெசிஷன் எடுத்து நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். இப்போ யூசர் ஃபீட்பேக் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட
நார்மலாக யூஸ் பண்ணும்போதும் யூஸ் பண்ணாத போதும் எனக்கு ட்ரெயின் ஆகுதுன்னா நீங்கள் கண்டிப்பாக ஐஓஎஸ் ரீஸ்டோர் வந்து ஒரு தடவை பண்ணி பார்க்கணும். நார்மலாக ஆல் செட்டிங்ஸ் ரீசெட் ஒரு தடவை பண்ணிட்டு ஒரு 2 to 3 days வெயிட் பண்ணி பாருங்கன்னு சொல்லுவேன். இங்கே அந்த ஸ்டெப்ஸ் வந்து உங்களுக்கு எஃபெக்டிவாக இருக்காது. பேக்கப் எடுத்துட்டு ஐடியூன்ஸ் வழியாக நீங்கள் ஐஓஎஸ் ரீஸ்டோர் பண்ணணும். இன்கேஸ் ஃபோன் வாரண்டிக்குள்ளே இருக்குன்னா நீங்கள் ஆப்பிள் சர்வீஸ் சென்டரில் கொடுத்து கூட இந்த ரீஸ்டோர் ப்ராசஸாக பண்ணிக்கலாம். பேட்டரி ஹெல்த் இஸ் ரெடியூசிங் ராபிட்லி. இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா பேட்டரி ஹெல்த் நீங்கள் கால்குலேட் பண்ணுறது எப்படி பண்ணணும்னு ஏற்கனவே நம்ம சேனலில் பண்ணியிருக்கோம். அதுபடி ஒரு மந்த்துக்கு 1% ஆவரேஜ் ரெடியூஸ் ஆயிருக்கான்னு சொல்லிட்டு பாத்துக்கோங்க. ஒரு சில மாசம் ரெடியூஸ் ஆகாம இருக்கும். டோட்டலா பாத்தீங்கன்னா நார்மல் யூசர்ஸ்க்கு 2.5 இயர்ஸ்ங்கிற மாதிரி வரும். சோ அந்த ஒரு விஷயத்தை செக் பண்ணி பார்த்துட்டு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்க ஆப்பிள் சர்வீஸ் சென்டர் விசிட் பண்ணுங்க. 14 ஹீட்டிங் இஷ்யூஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆல் செட்டிங்ஸ் ரீசெட் ஒரு தடவை பண்ணிட்டு செக் பண்ணுங்க. அதுலயே எனக்கு தெரிஞ்சு ஃபிக்ஸ் ஆயிரும். எல்லா ஆப்ஸுமே அப்டேட்டடா இருக்கான்னு பாருங்க. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் ஆப் எல்லாம் முக்கியமா நம்ம ரெகுலரா யூஸ் பண்றதுக்கு ரெகுலர் அப்டேட்ஸ் பாத்தீங்கன்னா இந்த பாஸ்ட் 1 மந்த்ல நிறைய பக் ஃபிக்ஸஸோட பண்ணியிருக்காங்க. அதுல நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கிறது என்னால 15+ நோட்டீஸ் பண்ண முடியுது. சோ இமிடியேட்டா நீங்க வந்து ஆப்ஸ் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டு தென் செக் பண்ணி பாருங்க. ப்ராப்ளம் கண்டினியூ ஆச்சுன்னா நம்மளோட ஃபேஸ்புக் குரூப் அல்லது astro.airabinpro.com போஸ்ட் பண்ணுங்க. ஃபர்தர் ட்ரபுள் ஷூட்டிங் ஸ்டெப்ஸ் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன். சோ பேட்டரி ஹெல்த் மட்டும் மென்ஷன் பண்ணியிருக்காரு.
ஆஃப்டர் 1 இயர் நவ் பேட்டரி ஹெல்த் 90%. ஸோ 12 மந்த்ஸ் அப்படிங்கும்போது 10% குறைஞ்சிருக்கு, நார்மல் தாங்க. 17.1 பேட்டரி பேக்கப் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காரு. பேட்டரி ஹெல்த் வந்து 86 ட்ராப் ஆயிருக்கு. 1 இயரில் 12 மாசத்தில் 14% ட்ராப்ங்கிறது நார்மல் கிடையாது. எதுக்கும் ஒரு தடவை ஆப்பிள் சர்வீஸ் சென்டர் செக் பண்ணிடுங்க, டிஃபெக்ட் ஏதாவது இருக்காங்கிறதையும் அவங்க செக் பண்ணி சொல்லிடுவாங்க. ஓகே, நியூ ஃபோன் வாங்கியிருக்காரு. நோ இம்ப்ரூவ்மெண்ட் அண்ட் லிட்டில் டீக்ரடேஷன் இன் பேட்டரி ட்ரெயின். ஓகே, நான் அடுத்தது ஸ்டெப்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன், அதை ட்ரை பண்ணி பாருங்க. பேட்டரி பர்சன்டேஜ் 85% இருக்கு. 7 ஹவர்ஸ் வந்து SOT இருக்குங்கிறாங்க. அப்சல்யூட்லி நைஸ். தென் குட், ஐ ஹவ் பேட்டரி ஹெல்த் ஆஃப் 81%. 2 டைம் சார்ஜ் பர் டே, செகண்ட் டைம் சார்ஜ் இஸ் இந்த லேட் ஈவினிங். ஓகே, பேட்டரி ஹெல்த் வந்து ஆல்மோஸ்ட் அதோட பாயிண்ட்டை வந்து ரீச் பண்ணிருச்சுங்க. சைக்கிள் கவுண்ட் ரீச் பண்ணியிருந்துருக்கலாம். நீங்கள் தேவைப்பட்டுச்சுன்னா பேட்டரி சேஞ்ச் பண்ணுங்க ஆப்பிள் சர்வீஸ் சென்டரில், அதுக்கப்புறம் உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும். பேட்டரி பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த அப்டேட் சேம் ஆஸ் யூஷுவல், நோ சேஞ்ச் இன் பேட்டரி லைஃப். 17.0.3 பார்த்தீங்கன்னா ஒரு சில யூசர்ஸ்க்கு வந்து நல்லா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் 17.1 வந்து பக் ஃபிக்ஸஸ் இன்னும் கொஞ்சம் ஸ்டேபிள் ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக தான் கொடுத்துட்ருக்குங்க. அதனால எதுவும் ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்கிறாருன்னு நினைக்கிறேன். 15+ பொறுத்த வரைக்கும் குடன் ஃபைண்ட் எனி நோட்டிசபிள் சேஞ்ச் இன் பர்ஃபார்மன்ஸ் ஆர் பேட்டரி குட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நோ சேஞ்ச் இன் பேட்டரி பர்ஃபார்மன்ஸ், மைனர் பக் ஃபிக்ஸ் ஹஸ் பின் டன். ஆமாங்க, சம்டைம்ஸ் ஹீட்டிங் இஷ்யூ இருக்குது, கண்ட்ரோல் சென்டருக்கு ஸ்க்ரோல் பண்ணும்போது ஒரு நேரம் பக் மாதிரி லேக் ஆகுது. சிம்பிளாக ஒரு ஃபோன் ரீஸ்டார்ட் பண்ணுங்கள். பேட்டரி ஹெல்த்லாம் நல்லா தான் இருக்குது. iPhone 12 யூஸ் பண்ணுறீங்க, ஃபோன் ஒரு தடவை ரீஸ்டார்ட் வந்து பண்ணி பாருங்கள், அதுலேயும் எனக்கு தெரிஞ்சு ஃபிக்ஸ் ஆகும். அப்படி ஃபிக்ஸ் ஆகலைனா ஒரு தடவை ஆல் செட்டிங்ஸ் ரீசெட் பண்ணுங்கள். சரிங்களா, மெமரி மேனேஜ்மெண்ட்டில் ஏதாவது இஷ்யூ இருந்திருந்துருக்கலாம். பேட்டரி பேக்கப் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது, 98% பேட்டரி ஹெல்த் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. குட் அண்ட் ஸ்டேபிள். Faced issues in battery performance, quite good when compared to the previous 11. Super improvement irukku, battery is okay, performance is good. So majority pathinga appadina konjam positive review da irukkeenga. So nariya comments kuduthirukkeenga, ovvone padikkiradhukku badhila oru alavukku oru summary mari na paathirren. So nalla battery backup irukku abingiradhu dhaan indha thadava 17.1 ku sollirukanga. Romba naalukku apparam indha mari oru reviews user side la irundhu indha mari positive ah battery nalla irukku iPhone ku sonnadha vandhu na இப்போதான் கொஞ்சம் படிச்சு பார்க்குறேன். அதனால ரொம்ப லிமிட்டடாக பேட்டரி ட்ரெயின் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க, பேட்டரி ஹெல்த் ஏன் ரெடியூஸ் ஆகுதுங்கிறதுக்கு அந்த சடன் பேட்டரி ஹெல்த் எபிசோடை நான் லிங்க்ல அட்டாச் பண்ணுறேன், ரெஃபர் பண்ணிக்கோங்க. என்ன மாதிரி பேட்டரி சார்ஜிங் ப்ராக்டிஸ் ட்ரை பண்ணணும், எப்படி உங்களோட பேட்டரி ஓவரால் அந்த 2.5 வருஷத்துக்கு மெயின்டைன் பண்ணணும், 80% ரீச் ஆகுதுங்கிறதுக்கும் ஒரு சிம்பிள் டிப் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவும் கமெண்ட்ல டிஸ்கிரிப்ஷன்லேயும் பின் பண்ணி வைக்கிறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ நீங்கள் புதுசாக ஐஃபோன் வாங்கியிருக்கீங்கன்னா அந்த டிப்ஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த பேட்டரி ட்ரெயினை பொறுத்த வரைக்கும் இன்னும் உங்களுக்கு இருக்குது, எனக்கு பேட்டரி ஹெல்த் எல்லாம் 85% மேலே நல்லா தான் இருக்குது, ஆனால் ரொம்ப ஃபாஸ்ட் பேட்டரி ட்ரெயின் இருக்குது அப்படின்னா நீங்கள் தவறாமல் ஒரு தடவை iOS ரீஸ்டோர் வந்து பண்ணணுங்க. ஏன்னா ஸ்டில் ஒரு சிலர் அப்டேட் பண்ணும்போது ஏதாவது சின்ன சின்ன ஃபைல் கரப்ட் இஷ்யூஸ்னால சிஸ்டம் சாஃப்ட்வேரில் நம்மளுக்கு பிரச்சனை இருந்ததுன்னா இந்த பேட்டரி ட்ரெயின் வந்து நிற்காமல் இருந்துட்டுருக்கும். ஸோ அந்த ப்ராப்ளத்தை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு iOS ரீஸ்டோர் வந்து கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும், ட்ரை பண்ணி பாருங்கள். மற்ற மைனர் UI ரிலேட்டடான பக்ஸுமே ஃபிக்ஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. 17.1 பொறுத்த வரைக்கும் பர்ஃபெக்டான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இன்னும் சின்ன சின்ன பக்ஸ் இருக்குது, மைனர் பக்ஸ். பட் நம்மளோட எவ்ரிடே யூசேஜ் அண்ட் ஆப்பிள் வாட்ச், ஏர்பாட்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணுறதுல அந்த அளவுக்கு பெரிய ஒரு நியூசன்ஸ் இல்லை. 17.0.1, 0.2 விட இது எவ்வளவோ பெட்டராக இருக்குது அப்படிங்கிறது என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன். நம்ம ஆடியன்ஸுமே பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி நல்லா பாசிட்டிவ் ஸ்கோர் தான் இந்த தடவை கொடுத்துருக்காங்க 17.1. அதனால் நீங்கள் அப்டேட் பண்ணாமல் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா தாராளமாக பண்ணலாம். 16 வெர்ஷன்ஸ்லேருந்து நான் 17 அப்டேட் பண்ணலாமான்னு ஒரு சிலர் கேட்பீங்க. ரொம்ப சிம்பிள், நீங்கள் 17 ஃபீச்சர்ஸ் இப்போ உடனே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னா நீங்கள் தாராளமாக 17.1 வரலாம். நான் சொன்ன அந்த சின்ன சின்ன பக்ஸ் வந்து அடுத்தது 17.2 இன்னொரு 2 மந்த்ஸில் நம்மளுக்கு வருங்க, அதில் கண்டிப்பாக ஃபிக்ஸ் ஆகும். இல்லை எனக்கு வந்து நல்ல இன்னொரு ஸ்டெபிலிட்டியான எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வெயிட் பண்ணுங்கள். 16.7.1 ஒரு 2 பிறப்பீங்கன்னு நினைக்கிறேன், ஸ்டேபிள் வெர்ஷன்லேயே மெயின்டைன் பண்ணுங்கள். நீங்கள் 17.2 வந்ததுக்கப்புறம் அப்டேட் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் ஃபைன் டியூனிங் அண்ட் இம்ப்ரூவ்மெண்ட்டை வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஸோ அதர்வைஸ் எனக்கு தெரிஞ்சு இந்த அப்டேட் பண்ணலாமா வேண்டாமாங்கிற கொஸ்டின் ஓரளவுக்கு உங்களுக்கு தெளிவாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வைஃபை கனெக்டிவிட்டி ரிலேட்டடான இஷ்யூ பார்த்தீங்கன்னா ஒரு சில யூசர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க, ரொம்ப லிமிடெட் நம்பர் ஆஃப் யூசர்ஸ். நம்ம குரூப்லேயே எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 பேர் போஸ்ட் பண்ணியிருந்திருந்தாங்க அதிகபட்சம். ஸோ மெஜாரிட்டி யூசர்ஸ்க்கு இது கிடையாது. அப்படி இருந்துச்சுன்னா ஒரு தடவை நெட்ஒர்க் செட்டிங்ஸ் ரீசெட் பண்ணிட்டு திருப்பியும் வைஃபை வந்து கனெக்ட் பண்ணுங்கள், அதில் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு டெம்பரரி ஃபிக்ஸ் வந்து கிடைக்கும். பட் ஆப்பிள் வந்து இதை அக்னாலேஜ் பண்ணியிருக்கிற மாதிரி தான் தெரியுதுங்க. 17.2 பார்த்தீங்கன்னா இதுக்குண்டான ப்ராப்ளத்தை வந்து அவங்க அஃபிஷியலாக ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த மைனர் நம்பர் ஆஃப் யூசர்ஸ் யாரெல்லாம் இந்த ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஃபிக்ஸ் வந்து அஃபிஷியலாக 17.2 வரும்போது வந்துடும். அண்ட் வாட்ச்ஓஎஸ் 10.1 பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராப்ளம்ஸ் நானுமே ஃபேஸ் பண்ணினேன். லைக் அப்படியே ஸ்க்ரீன் ஃப்ரீஸாக நிற்கிறது ஒன்று ரெண்டு இடத்துல, மெமரி மேனேஜ்மெண்ட் இஷ்யூ முக்கியமாக இருந்தது, அண்ட் ஆப்ஸ் நேவிகேஷன் அண்ட் ஹார்ட்
பார்ட்ரேட்டோட டீட்டெயில் பார்த்தீங்கன்னா இந்த விட்ஜெட்ல கீழே பிளேஸ் பண்ணியிருந்தது வரமாட்டேங்குதுன்னு நம்மளோட ஆடியன்ஸ்லயுமே ஒருத்தர் ட்விட்டர்ல வந்து ஷேர் பண்ணியிருந்திருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எனக்கு தெரிஞ்சு இந்த 10.1 அந்த அளவுக்கு பர்ஃபெக்டா இல்லை வாட்ச் ஓஎஸை பொறுத்த வரைக்கும். அதனால நீங்க ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்றீங்கன்னா வாட்சை கொஞ்சம் அதிகமாக உங்களுக்கு இஷ்யூஸ் இருக்கு அப்படிங்கும் போது கம்ப்ளீட் ஒரு தடவை ஆல் செட்டிங்ஸ் ரீசெட் விதின் வாட்ச் குள்ள பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷாக பேர் பண்ணுங்க, ஓரளவுக்கு நல்ல ஒரு ஸ்டேபிளான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். பட் கண்டிப்பா 10.2 மாதிரி வாட்ச் ஓஎஸ் வரும்போது தான் இன்னும் நல்லா ஃபைன் டியூனிங் வந்து நம்ம எதிர்பார்க்க முடியும். இந்த தகவல் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த எபிசோட்ல ஒரு யூஸ்ஃபுல்லான டாபிக்கோட உங்களை வந்து சந்திக்கிறேன். கேள்விகள் எது இருந்தாலும் நம்மளோட ask.irabinpro.com அல்லது ஃபேஸ்புக் குரூப்பை பயன்படுத்துங்க. யூடியூப் கமெண்ட்ஸ் உங்களோட கருத்துக்களை பதிவிடுறதுக்காக மட்டும் பயன்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.